இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இனங்களுக்கும் நிறைய இனங்கள் இந்த தேசிய இனங்கள் அடிமைப்பட்டு கிடக்குது. இதில் கியூபாவுக்கு தேவையானது விடுதலை தான், ஒரு சிறிய நாடு. அதில் மூணு இனங்கள் இருக்குது, அவங்களுக்கு தேவை நில வழியான ஒரு விடுதலை. சீனான்னு ஒரு நாடு, அவர்களும் பல்வேறு நாடுகள் மூலம் பல்வேறு நாடுகளினால் அடிமைப்பட்டு விடுதலைக்காண்டி காத்திருந்தாங்க. அவர்களுக்கு தேவைப்பட்டதும் ஒரே விடுதலை தான், ஒரே இன மக்கள் தான், அவர்களுக்கு விடுதலை தான். ஆனால் தமிழரோட விடுதலை பேசும் பொழுது மதத்தை பற்றி பேசியாக வேண்டும், குடிகளை பற்றி பேசியாக வேண்டும், பல்வேறு விதமான சித்தாந்தங்களை பற்றியும் பேசியாக வேண்டும், பல்வேறு தமிழர் அல்லாதவர்களை பற்றியோடைய குணநலங்கள், அவர்களுடைய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு எந்த வடிவத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விடயமாக சொல்கிற அளவுக்கு ஆய்வுகள் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். தமிழரோட விடுதலை பற்றி பேசுவதற்கு அவ்வளவு பிரச்சனை. கியூபாங்கிற ஒரு சின்ன நாட்டுக்கு விடுதலை அவ்வளோதான், விடுதலைன்றது மட்டும்தான் தேவை. ஆனால் தமிழருக்கு விடுதலை பற்றி பேசப்போனால் அனைத்திலும் நாம் ஒரு முடிவுக்கு வந்தாகணும். வழிபாடுன்னு சொல்கிறதா, மதம்னு சொல்கிறதா, சாதின்னு சொல்கிறதா, குடிகள்னு சொல்கிறதா, அதாவது நாம் வந்து நமக்கு தேவை தமிழருக்கான தமிழர் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் அப்படின்னு. இப்போது தமிழ் தேசியத்திலும் குழப்பம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெலுங்கர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் தமிழ் தேசிய பிரிவுன்னு சொல்லி ஆரம்பித்தாலும் ஆரம்பிப்பாங்க, அல்லது அந்த கட்சியை கூட தமிழ் தேசிய கட்சியும் கூட மாற்றிக்குவாங்க. இதை கேட்பதற்கு இங்கே ஆள் கிடையாது. அந்த அளவிற்கு நமது குடும்பத்தார்கள், நமது உறவினர்கள் அங்கே சுயநலமாகவும் மற்றும் நம்மை நாமே அடிமையாக அங்கே வைத்திருக்கிறோம், நம்ம அடிமையாக அவருக்கு கொடுக்கப்பட்டுட்டோம் அப்படிங்கிறது உணராமல் நம்மளுடைய உறவினர்கள் இன்னும் அங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே சித்தாந்தங்கள் உளவியலாக இங்கே தமிழர்கள் அடிமையாக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ குடிகள் என்று தான் நாம் சொல்லணும். ஜாதிகள் அப்படின்னாவே ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன், அதில் எப்படி நாம் வந்து சமத்துவம் நாம் காண முடியும், அதில் எப்படி நாம் விடுதலை காண முடியும்? ஆனால் நம்ம யாரையுமோ உயரவும் தாழ்வாகவும் நினைக்கக்கூடிய பண்பு அடிப்படையாகவே தமிழர்கிட்ட கிடையாது. ஒரு பிரச்சனைனா, ஒரு தெருவில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா, இப்போ என்னுடைய தெருவில் ஒரு பிரச்சனை, வெளியாறுலேருந்து வெளிப்பகுதியிலேருந்து ஒருத்தன் வந்து சண்டை போட்டான்னா, என்னோட தெருவில் இருக்கிறவங்க அந்த என்னுடைய அம்மாவுடைய சொந்தக்காரங்க, எங்கள் அப்பாவுடைய சொந்தக்காரங்க தான் இருப்பாங்க. அப்போ அவர்கள் வந்து உடனடியாக அது எந்த தவறுனே தெரியாமல் எனக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அது பிரச்சனையாக மாற்றும் பொழுது தான் இது பிரச்சனையாக மாறுது. அப்போ இது வந்து இயற்கையாக உள்ள ஒரு பண்பு, ஒரு நட்பு முரண் மாதிரி தான். அதை சரியான முறையில், நியாயமான முறையில் தீர்க்கப்பட்டோம் அப்படின்னா, அந்த ஜாதிங்கிற அந்த வேற்றுமை, நியாயம் என்பது கடைபிடிக்கப்பட்டிருந்தா இந்த ஜாதிங்கிற இது நிலைநாட்டப்படாது. அப்போ நம்மளுடைய தமிழர் குடிகள் என்பதே இந்த உயர்வு தாழ்வு இல்லாதது தான். அதை விடுத்து விட்டு இந்த ஜாதிங்கிறத சொல்ல வச்சு, இன்னைக்கு தமிழர் குடின்னா என்னன்றதே தெரியாத அளவிற்கு அதை சொன்னால் புரியாது. நம்ம ஜாதியிலே சமத்துவம் காணுவோம், ஜாதியில் எங்கிட்டு சமத்துவம் காண முடியும்? ஒருத்தர் உயர்ந்தவன், ஒருத்தர் தாழ்ந்தவன், அதற்கு பேர் தான் ஜாதி. அப்போ நம்ம தமிழர் குடிகள் அப்படி இருந்துச்சா ஆரம்பத்தில்னா? இல்லை, இந்த குடிகள் மேலே இந்த ஜாதிங்கிற வர்ணாசிரமத்தை கொண்டு வந்து புகுத்துறாங்க. அப்போ இந்த தமிழர் குடிகள்னு இல்லை, திண்டுக்கல்ல தமிழர்கள், மதுரையில் தமிழர்கள், சென்னையில் தமிழர்கள், கோயம்புத்தூரில் தமிழர்கள், கொங்கு பகுதி இந்த மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்பயும் இந்த ஜாதியை பூத்திடுவான். திண்டுக்கல்ல உள்ளவெல்லாம் இடையர் ஜாதி, திருநெல்வேலியில் உள்ளவெல்லாம் தாழ்ந்த ஜாதி, சென்னையில் உள்ளவெல்லாம் உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ நான் வந்து திண்டுக்கல்ல இருந்து வந்தேன்னு சொல்லக்கூடாதா? அப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து வந்து சொல்லக்கூடாதா? அப்போ இந்த வேற்றுமையை பூத்திய வேற்றுமையை எடுக்கணும். அதே போல் நம்மளுமே தமிழ் தேசியம், தமிழர் தேசம், நம்ம இப்போ தமிழர் தேசியமாகி வந்துட்டோம். அப்போ இந்த தமிழர் தேசியத்திலையும் நாம் என்ன சொல்ல வர்றோம்? நம்மளுடைய வரலாற்றையும் அரசியலையும் நடப்புகளையும் நியாயங்களையும் வாழ்லேருந்து தலைக்கு கொண்டு போகிறோம். அவனும் அதே மாதிரி தான் செய்கிறான். நீங்கள்லாம் வந்து நம்ம வந்து இங்கே தமிழர்கள்ல ஜாதிகளாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அப்போ அதுக்கு முன்னாடி இந்த ஜாதிங்கிறது இங்கே பூத்தப்படுவதற்கு முன்னாடி தமிழர் குடிகளாக, அண்ணன் தம்பிகளாக இருந்தோம். எங்கள் வீட்டில் நாலு பேர், ரெண்டு அக்கா, ஒரு அண்ணன், நான் நாலாவது ஆள் ராஜா நான். அப்போது
எல்லோருக்குமே ராஜானா பேர் வைப்பாங்க. எங்கள் அக்கா ரெண்டு பேருக்கு செல்வி ராதா, எங்கள் அண்ணனுக்கு வீரமணி, எனக்கு பேர் ராஜா. இதே போலத்தான் அந்த ஒவ்வொரு திணைகளிலும் திணையின் குடிகளிலும் அந்த குடியின் கிளைகளிலும் அதன் உட்பிரிவுகளுக்கும் ஒவ்வொன்றும் பேர் வந்துச்சு. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு பேர் மாதிரி. அண்ணன் வீட்டில் அண்ணன் தம்பின்னு ஒரு சில அண்ணன் தம்பி என்ற முரண் தான், அது நட்பு முரண் தான், அது பகை முரண் கிடையாது. அண்ணனும் தன் தம்பியும் சண்டை போட்டு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் ஜாதி. அண்ணனும் தம்பியும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது தான் தமிழர் குடி உறவு முறை. இதை நாம் வந்து முதல்ல இருந்து நம்மளே சொல்லலை அப்படின்னா, நம்மளை பற்றி நாமளே சொல்லலைன்னா யார் சொல்வா? அப்போ அதுதான் இந்த அந்த மாதிரி அடிப்படைகளை நாம் கொண்டு வருவோம், அந்த கதைகளை சொல்லி கொண்டு வருவோம், அந்த உண்மைகளை நாம் சொல்லி கொண்டு வரும் பொழுது இது வேகமாக எடுத்து செல்லப்படும். மீண்டும் மீண்டும் நம்ம ஜாதியில் ஒற்றுமையாக இருப்போம். தேவர் தேவேந்திரர் வன்னியர் குடும்பர் காலாடி செட்டியார் கம்மாளர் இவர் அனைவரும் இவர்கள் பிராமணர்கள் உருவாக்கியதா? பிராமணர்கள் வைத்த பேரா? தெலுங்கர் விஜயநகர ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த பேரா? இல்லை இல்லை, நமது தாய் தகப்பனார் நமக்கு வைத்த பேர். இந்த தமிழர் தாய் நமக்கு வைத்த பேர், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வைத்த பெயர், ஒவ்வொரு பிள்ளைகளும் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று வைத்த பெயர் அல்ல. அப்ப அதை நாம புரிந்து கொண்டு அந்த எல்லா வரலாற்றையும் முதலிருந்து சொல்வான். இயேசுனால வரலாற்றை முதலிருந்து சொல்லுவான். முகமது நபி வரலாற்றை முதலிருந்து சொல்லுவான். இந்திய வரலாற்றை முதலிருந்து சொல்லுவான். அலெக்சாண்டர் வரலாற்றை முதலிருந்து சொல்லுவான். யூரோப் எப்படி உருவாச்சுன்னு முதலிருந்து சொல்லுவான். தமிழர் வரலாற்றை மற்றும் பின்னாடி இருந்து முன்னாடி போய் பாதி வரைக்கும் கூட நிறுத்திடுவான். நம்ம வரலாற்றை நாம் முதலிருந்து கொண்டு வர வேணும். இதுக்கு உதாரணமாக தான் நம்ம குடியை வந்து எடுத்து சொன்னேன். இதே மாதிரி தான் அனைத்துமே நமது அரசர்கள் வரலாறு, நமது விவசாய வரலாறு, நமது வழிபாட்டு வரலாறு என நிறைய இருக்குது. அப்போ என்ன நிறைய கட்சிகளாக வந்துக்கிட்டே இருக்கிறீங்க? நிறைய கட்சிகளாக வந்தால் இப்போ என்ன? ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் தமிழர் தேசியம் வருகிறது. இங்கே தமிழர் மேடை போடணும், தமிழர் மேடை போட்டு தமிழர்கள் தலைவர்களை உட்காந்துக்கணும், தமிழர்கள் மட்டுமே வரணும் கூடணும், தமிழர்களே ஆளணும், தமிழர்களுக்கு தமிழர்களே இங்கே பஞ்சாயத்து பண்ணணும், வேற யாரும் இங்கே மேடப்படக்கூடாது. இது இங்கே இப்போதுதான் நடக்க ஆரம்பிக்குது, இப்போதுதான் நடக்க ஆரம்பிக்குது. இதனுடைய வேறுபாடு தான் தமிழ் தேசியம், தமிழர் தேசியம். இப்போ தமிழ் தேசியத்துக்கும் தமிழர் தேசியத்துக்கும் என்ன வேறுபாடுன்னு ஒரு குறிப்பாக ஒரு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, இந்த ஈவேரியா ராமசாமி நாயுடுன்னு சொல்லி ஒரு நோய் இருக்கும், அது எல்லாருக்குள்ளும் நமக்கும் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா திமுக தொழிற்சங்க தலைவர், இங்கே இருக்கிறவங்களில் கம்யூனிஸ்டோட தலைவரோட பையங்க இருப்பீங்க, இங்கே இருக்கிறதில் தலித்தியத்தோட தலைவர்களோட பையங்க இருக்கிறோம், இங்கே இருக்கிறதில் இந்திய கருத்தியல்களோட தலைவரோட பையன் இருக்கும், பையங்கள் இருக்கிறோம், அந்த நோய் உள்ளே இருக்கும். இந்த அந்த அது நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி இந்த தமிழர் தேசிய சக்தி. இந்த சக்தி அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம தமிழர் தேசியம் பண்ணிகிட்டு இருப்போம். தெளிவாக பண்ணலை அப்படின்னா அந்த நோய் மேலே வந்துடும். அதே போல தான் இங்கே இருக்கிற தமிழ் தேசிய போராளிகள், தமிழ் தேசிய போலி தமிழ் தேசியவாதிகள் என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அதில் அந்த கட்சிக்குள்ள உண்மையாக தமிழர் இது தமிழருக்கு விடுதலைக்கு தரப்போகுது, தமிழருக்கு விடுதலைக்கு பாடுபடுது அப்படின்னு நினச்சி நம்ம உறவினர்கள், நம்ம தமிழர்கள் அங்கே இருக்கிறமே ஒழிய இந்த தமிழ் தேசியம் என்ன செய்துன்னு பாருங்க. கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கு போராடுவாங்களாம். யார் வேண்டாம்னா, ஏன் தமிழர் குடிகளில் பிறந்த தமிழர்களை மட்டுமே அங்கே தமிழர்கள் அனைவரையும் அர்ச்சகராகுவோம் சொல்லி போராடினா என்ன? இந்த போராட்டத்துக்கு ஒரு 15 வருஷம் தமிழர்கள், அதாவது தமிழ் மொழி வழிபாட்டு மொழியாக வைப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ பனைமரம் ஏறுறதுக்கு, பனைமரம் ஏறி பாளையம் சீர்றதுக்கு ஒரு முறை ஏறுறது, அப்புறம் வந்து பதனி இறக்கிறதுக்கு ஒரு முறையாக ஏறுவாங்க. அப்போ இந்த இப்போ நடக்கிற போராட்டத்திலேயே தமிழர்கள் அங்கே அர்ச்சகர்களாக போடணும் அப்படின்னா அங்கே போயிட்டு அவன் தமிழர் வந்து இத்தாலி மொழியிலே அர்ச்சனை பண்ண போகிறான்? இதைத்தான் செய்கிறாங்க. இந்த பேர் சொல்ல விரும்பல அவர்களை. நாங்கள் கட்டமைச்சுக்கிட்டு தான் அடிப்போம். கட்டமைச்சிருக்கோம் இன்னைக்கு 28/7/2024 இன்றைக்கு தமிழர் குடியரசுக் கட்சி வருது. இதனுடைய பலம் இனிமே தான் தெரியும். இதே போன்றவர்களை அனைவரும் ஒருங்கிணைக்கப்பட்ட நிலையத்தான் தமிழர் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் எடுத்து கொண்டு வர்றோம். ஒருங்கிணைப்பு இங்கே தான் வரணும்னு இல்லை, இவர்கள் நாம் போய் இதை பரப்பணும். அப்போ
இதுல உள்ள சூட்சமத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரிதான் அவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, இவர்கள் இந்த தமிழ் தேசிய போராளிகள் வந்து வட இந்திய எதிர்ப்பாளர்கள், தமிழ் தேசிய போராளிகள் கிடையாது. எங்க போனாலும் வட இந்தியர்களை எதிர்ப்போம், வட இந்தியர்களை எதிர்ப்போம். அப்ப இங்க வந்து தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கோ, தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கோ, தமிழர்களுக்கும் கன்னடர்களுக்கோ இங்க பிரச்சனை எதுவுமே இல்லையா? எல்லை பிரச்சனையை சொல்லல, அவர்கள் பகுதியில் பிரச்சனையை சொல்லல. நம்ம தமிழர் நாட்டில், நம்ம பகுதியில் தமிழருக்கும் தமிழர் அல்லாத தெலுங்கர்களுக்கும் பிரச்சனை இல்லையா? அப்ப தமிழர் தமிழர் அல்லாதவரே வெளியேற்றுன்னு இவன் என்னைக்குமே போராட மாட்டான் இந்த போலி தமிழ் தேசியவாதி. இங்கே எதுக்கு நம்ம தமிழர் தமிழ் தேசியம் தமிழர் தேசியம்னு வந்திருக்கோம்? நேரம் போகலைனா ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து தலைமை ஏற்க வரணும் அப்படின்னு வந்திருக்கோமா? தமிழர் நாட்டில் நம்ம வீட்டில் நம்மளை வாழ விடாத அளவுக்கு தமிழர் தமிழர் அல்லாதவர்களுக்கு மூலியமாக பிரச்சனை. அதில் முதன்மையாக இருப்பது தெலுங்கர்கள் தான், அதற்கு அடுத்து பிராமணர்கள் அப்படின்னும் போது இந்த இரண்டு பேர்கள் அப்படின்னும் போது இந்த இரண்டு பேர்களிலும் எதிர்ப்பதில் ஒருவரை மட்டும் எதிர்ப்பது, ஒருவரை விட்டு விடுவது என்பதை மட்டுமே இங்கே செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒழுங்காக செயல்படுது. ஐயா சீதை மைந்தன் அவர்கள் சொல்லுவாங்க, 1000 வருடமாக நம்ம ஆளாமல் இருந்ததுனால கடைசியில் எவன் ஆண்டான், நம்ம குடும்பம் மட்டும் எப்படியா தப்பிச்சுருன்ற ஒரு உணர்வுக்கு நம்ம தமிழர்கள் எல்லாம் வந்துட்டோம். யார் ஆண்டா என்ன, ஏன் நம்ம நம்ம தமிழன்தான் வந்து ஆண்டுதான் நமக்கு வந்து சரியாக போயிடுதா அப்படிங்கிற அந்த ஆளுமை, நம்மை நாம் ஆள வேண்டும், நம்ம வீட்டை ஆள்வது, நம்மளுடைய தகப்பன் பேரை சொல்வதை கூட தேவையில்லைன்ற ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். அப்போ இந்த மீண்டும் இங்கே வருவோம், தமிழர் தமிழர் அல்லாதவர். அப்போ இந்த தமிழ்நாட்டில் நம்ம சொந்த வீட்டில், நம்ம இந்த சொந்த நாட்டில் தமிழருக்கும் தமிழர் அல்லாதவருக்கும் உரிமை பிரச்சனை. நம்ம வீட்டில் நம்ம வீட்டோட உரிமைகளை இந்த தமிழர் அல்லாதவன் எடுத்துக்கிட்டான். இதை எதிர்க்கிறதுக்கு வட இந்தியனே வெளியே போ, என்ன வட சுடுறவனா? தமிழர் தமிழர் அல்லாதவர்கள் வெளியே போன்னு சொல்ல முடியுமா? தமிழர் தமிழர் அல்லாதவர்களே, நீங்கள் எங்களுடைய அரசியல் இருந்து வெளியேறுங்கள், நீங்கள் எங்களுடைய சமய வழிபாட்டிலிருந்து வெளியேறுங்கள், நீங்கள் எங்களுடைய வரலாற்றிலிருந்து வெளியேறுங்கள், நீங்கள் எங்களுடைய சமூகத்திலிருந்து வெளியேறுங்கள், நீங்கள் எங்களுடைய வேலை வாய்ப்பிலிருந்து வெளியேறுங்கள், நீங்கள் எங்களுடைய தலைமைகளில் இருந்து வெளியேறுங்கள், உங்களுக்கானதை நீங்கள் வந்து இந்த பகுதியில் ஜனநாயகமாக நீங்களும் வாழ்வதற்கு ஜனநாயக கட்சிகளை வைத்துக் கொள்ளுங்க. திராவிடம் என்று சொல்லிக்கொண்டு தெலுங்கர்கள் தன்னை இங்கே தமிழ்நாட்டில் தன்னை காத்துக் கொள்வதற்கு மட்டுமல்லாமல் நம்மளை சுரண்டி ஆள்வதற்கு திராவிடம் நான் தமிழை சொல்ல சொல்கிறாங்க. நம்மளை நம்ம அப்பாவுக்கு பிறந்ததுன்னு சொல்லி சொல்லாமல் பொதுவாக பிறந்தேன்னு சொல்கிறாங்கிறான். இதையும் நம்ம வீட்டில் நம்ம தந்தையார்கள் நமது முன்னோர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது தான் நாம் வர்றோம், நம்மளுடைய தந்தையாரை பேரை, நம்மளுடைய குடும்பத்தை பேரை, நம்மளுடைய உரிமையை மீட்பதற்கு பேர் தான் இந்த தமிழர் தேசியமாக இப்போ நாம் வந்துட்டுருக்குறோம். அப்போ நம்ம பேரை நம்மளுடைய தகப்பனார் பேரை மாற்ற சொல்கிறது, அதே மாதிரி அவன் வந்து வெக்கமே இல்லாமல் நம்ம அப்பா பேரை போட்டுக்கிறது, நானும் தமிழன் தான் சொல்கிறேன். இதை இப்படியே பேசணும், இதை இப்படியே பேசணும், இதை மென்மையாக பேசுறது. இதில் எங்கிட்ட மென்மையாக பேசுறது, எங்கள் அப்பா பேரை நீ போட்டுக்கிறது, உங்கள் அப்பா பேரை என்னைய போட சொல்கிறது, இதில் என்ன மென்மையாக இருக்குது? இதை யாருமே செய்யலை, இந்த தமிழ் தேசியம் தான் இங்கே போயிட்டுருக்குது. அதற்காகத்தான் நாம் தமிழர் தேசியமாகவே வந்தோம். ஓரிரு காரணங்கள் அல்ல, 1000 காரணங்களாக பிறகுதான் தமிழர் தேசியமாக இப்போ வந்திருக்கிறோம். தமிழ் தேசியத்தின் மூலமாக வந்தவர்கள் தான், தனித்தமிழ் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் தான், பிற்கால அரசர்களிலிருந்து வந்தவர்கள் தான், தமிழர் அரசர்களாக இருந்து வந்தவர்கள் தான் நாம். இதில் என்ன மாற்று கருத்தும் கிடையாது. நாம முன்னோர்களை வழிபட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நாம ஏமாந்ததை ஒத்துக்கொள்ள வேணும். பிற்கால அரசர்கள் ஏமாந்தாங்க, தனித்தமிழ் இயக்கத்தை சேர்ந்தவங்க ஏமாந்தாங்க, தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஏமாற்றப்பட்டார், தமிழரசு அவர்கள் ஏமாற்றப்பட்டார், தமிழ் புலவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள், தமிழ் தேசியம் ஏமாற்றப்பட்டது. தமிழர் தேசியமாக இன்று நாம் உருவெடுத்து வந்திருக்கிறோம். தமிழர்களாக தமிழர் மேலும் எழும் பொழுது தமிழர்களை அர்ச்சகர்களாக கோயிலுக்கு உள்ளே செல்லும் பொழுது தமிழ் தன்னால் வந்துட்டு போகுது.
இந்த தமிழ் கொண்டு போகணுமா? ஏன்னா இங்க இருக்கிற தெலுங்கர்களுக்கு தமிழ் தெரியும், அவர்களும் உள்ள போகணும் தான் இந்த தமிழ் தேசியம் கொண்டு போயிட்டு இருக்கு. தமிழ் தேசியத்திலையும் தமிழர் தேசிய கொள்கை தான் செய்யணும். அது இல்லாமல் இருக்கவிட்டின்னா நம்ம தமிழர் தேசியமாக தனித்துவமாக இப்போ கொண்டு வர்றோம், கூர்மைப்படுத்துகிறோம். அதே வேல் தான், அதே வேல் தான், அதே கொள்கை தான். ஏமாற்றப்பட்டதை ஒத்துக்கொள்கிறோம் நாம. ஐயா நம்ம பேரை மாற்றி போட சொல்கிறான் திராவிடன், அவங்க அப்பா பேரை போட்டுக்கிட்டு சொல்கிறான். நம்ம இவ்வளோ நாளாக போட்டுக்கிட்டு இருந்தோம், மிக கேவலமான செயல். அதை சொல்லி நம்மை நாமே புண்படுத்த வேண்டாம் என்பதற்காக அரசியலாக இதை நாம் கருத்தியலாக கொண்டு போகிறோம். எல்லா பகுதிகளுக்கும் வரணும். இந்த தாம்பரம் பகுதியில் மற்றும் இந்த செங்கல்பட்டு பகுதியில் இருந்து தமிழ்நாடு முழுவதற்கும் நோக்கி ஒரு கட்சி தேவைப்படுது. அதுதான் இந்த காலத்தின் தேவை, அதுதான் இந்த தமிழர் தாயின் தேவை, அதுதான் இந்த தமிழர் தேசியத்தின் தேவை. அதற்காகத்தான் வருது. புதிய கட்சிகளாக வர்றீங்க. பழைய கட்சிகளை நீங்கள் செய்யலே இல்லை, பழைய கட்சியில் நீங்கள் யாரும் சொல்லலை. நானும் இங்கே தமிழர், ராசா கிருட்டணன் என்பவர் தமிழர் தேசிய கூட்டமைப்பின் நிறுவனராக இருக்கிறேன். மதுரை எனது சொந்த ஊர், நான் வந்து தமிழன். இதுதான் கலைஞர் அவர்கள் சொன்னது, இதுதான் தெலுங்கர் கலைஞர் அவர்கள் சொன்னது, இதுதான் தெலுங்கர் வைகோ அவர்கள் சொன்னது. தெலுங்கர் வைகோ அவர்களை விட இனி மிக புரட்சியாக பேசக்கூடிய ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு அரசியல்வாதி இனி எங்கேயும் பார்க்க முடியாது. அவர் ஒரு தெலுங்கர் என்பதே பிற்காலத்தில் தான் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அவர் வந்து தமிழ் நாயுடு. தமிழ்லே நாயுடு எப்படி வந்தாரியா? தமிழ்லே ஜப்பானியர், தமிழ்லே சீனர், தமிழ்லே மங்கிஸ்கான், அப்படிலாம் வருவீங்களா? அப்போ அந்த மாதிரி உளவியில் கொண்டு வந்தாங்க தமிழ் நாயுடு. அப்போ நம்மளையெல்லாம் ஓஹோ அவர் நம்ம தமிழர் சொந்தக்காரர் தானோ தமிழ் நாயுடு அப்படி அப்படி தான் அவர்களும் வந்து. அதாவது இப்போது தமிழ் தேசியத்தில் நிறைய கட்சிகளை உருவாக்கி அதற்கு தலைவராக இருப்பவர்களாம் பாதிக்கு மேற்பட்டோர் வைகோ அவர்களுடைய கட்சியிலும் பணியாற்றி தான் வந்தாங்க. அவரும் தமிழர் நினச்சிக்கிட்டு. அப்போ அந்த தமிழர் குடிதான் நமக்கு தமிழர் அடையாளமாக இருந்தது. இரண்டு விஷயங்களை சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிறேன். அப்போ கவிஞர் தாமரை அவர்கள் ஒரு ஆய்வு செய்து சொன்னாங்க, வள்ளுவத்தில் அதாவது நம்ம திருக்குறளில் தமிழ் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்படவில்லை. 1330 குறள் நமக்கு கிடைத்திருக்கிற வரைக்கும் அப்போ அதில் தமிழ் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்படலை. அப்போ காரணம் என்ன? என் வீட்டில் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் நானும் சொல்லி நெத்தியில் போட்டுக்கிட்ட எழுதிட்டு உட்காந்துருப்பேன். திருக்குறளில் தமிழ் என்ற வார்த்தையே பயன்படுத்தப்படலை. திருக்குறள் என்பது தமிழ், தமிழ் என்பது திருக்குறள். நாடார் என்பவர் தமிழர், தமிழர் என்பவர் நாடார். பறையர் என்பவர் தமிழர், தமிழர் என்பவர் பறையர். இதில் என்ன உனக்கு சிக்கல் இருக்கு? அப்போ இந்த என்னோட குடும்பத்தில் நாலு பேரில் எங்களுக்கு நாலு பேர், நாங்கள் எங்களுடைய குடும்பத்தார், நாங்கள் தமிழர். அப்போ தமிழர் நாடார், தமிழர் பறையார், தமிழர் கோனார், இப்படிலாம் வச்சுக்க வேண்டிய தேவை இல்லை. திருக்குறள்னாவே தமிழ் தான். அப்போ அதில் எங்கிட்ட தமிழ்னு ஒரு 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 பா ஒரு குறள் ஒரு 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 தொகுப்பு ஒரு பகுதி தேவைப்படலை. திருக்குறளே தமிழ் தானே. அப்போ நாடார் என்பவரே தமிழர் தானே, பறையர் என்பவரே தமிழர் தானே. இனி அதுக்கப்புறம் என்ன? நான் தமிழன்டால். அப்போ தமிழன்டால் இப்போது இருக்கிற புள்ளி விவரம் என்ன? இந்த இந்த கால சூழ்நிலை, இந்த தமிழர் வரலாறு, இந்த தமிழருக்கான இந்த நிலைப்பாடு இப்போது எங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது? இன்றைக்கான அடையாளம் என்ன? அதில் ஒரு தமிழ் தேசிய சொல்கிறார், நீங்கள்லாம் போட்டுக்குவீங்க, சில குடியை சேர்ந்தவங்க அவங்களுடைய குடியை போட்டுக்க முடியாது. இந்த மாதிரி போய் சொல்கிறது. இன்றைக்கு போய் பாருங்கள், நிறைய கோயில்களில் யாரெல்லாம் ஒடுக்கப்படுத்தப்பட்டாரோ, யாரெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் நீங்கள் சொல்கிறீங்களோ, அவர்கள் காலில் விழுந்து தான் அனைத்து குடியினரும் விபூதி வாங்குகிறாங்க. இன்னும் பல குலதெய்வ கோயில்களில் ஆதாரம் கையில் இருக்கும்போதே இந்த பொய், அவர்கள் இந்த தமிழ், இந்த போலி தமிழ் தேசியங்கள் திமுகவோட மிக மோசமானவன் இந்த போலி தமிழ் தேசியம், இந்த ஆரியத்தை பிராமணர்களோட மோசமானவர்கள் இந்த போலி தமிழ் தேசியம். கடந்த 20 வருடங்களாக நமது எழுச்சியை மடமாய்த்து கொண்டு போயிருக்கிறது இந்த போலி தமிழ் தேசியம்.
அதில் அது அந்த அந்த பேடரை உடைச்சிருவாங்கன்னு எங்கிட்டலாம் கேட்டுக்கிட்டாங்க. அதனால் உடைக்காமல் வச்சுருக்குறோம். ஒரு 6 மாதம் சுற்றுப்பயண பிரச்சாரம் செய்தோம்னா இதை உடச்சி எரிஞ்சிருவோம். ஒன்றை உருவாக்காமல் நமக்காக ஒரு பேனரை நம்மளுடைய பேரில் வச்சிருக்கு, அதே போன்று நம்மளும் உருவாக்கி கொண்டு வருவோம் என்பதற்காகத்தான் இங்கே தமிழர் குடியரசுக் கட்சி இன்றைய துவக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு வகையில் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். பல்வேறு வகையில் இன்றைக்கு திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழர் குடிகளில் எந்த ஒரு மிகப்பெரிய சண்டையும் ஒரே குடியை சேர்ந்தவர்கள் 2 மாதத்தில் 30 பேர், 20 பேர், 40 பேர் கொல்லப்பட்டாலும் அது 2 மாவட்டத்திலேயோ 1 மாவட்டத்திலேயோ அல்லது சில ஒரு 4-5 ஊர்களிலோ பரட்டப்படும் அளவிற்கு இப்போது சூழ்நிலை வராத அளவிற்கு நாங்கள் களத்தில் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஒரு குடியை சேர்ந்தவங்க தகராறு ஆயிடுச்சு, ஒரு குடியை அந்த அந்த குடிகளுக்குள்ளேயே சண்டையும் வருது. அடுத்த குடிக்கு சேர்ந்தவங்க அடுத்த குடியை சேர்ந்தவங்க 2 தனிநபர்களுக்கு சிக்கல் நடக்கிறத உடனடியாக அது பொய்யாக புதாகரமாக பத்த வைக்க பார்க்கப்படுது. இந்த கடந்த 10 வருடங்களாக கொண்டு வர விடமாட்டோம், இனி கொண்டு வர விடமாட்டோம். இளைஞர்கள் அந்த தேவையை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளவு நாளாக நம்ம அதைத்தானே செய்துக்கிட்டு இருந்தோம், இவ்வளவு நாளாக இந்த தலித்தியத்தின் பின்னாடி தானே போயிட்டு இருந்தோம், இவ்வளவு நாளாக இந்திய கட்சிகளின் பின்னாடி தானே நம்ம போயிருந்தோம், நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி இனிமே வராது. அந்த நிலைமையில தான் இந்த தமிழர் தேசிய கட்சிகள் இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றன. இந்த தமிழர் தேசிய கட்சிகள் அதனுடைய அடிப்படை தான் இங்கே தமிழ்மணி ஆசாரி, காந்தி படையாச்சி, மதன் பரையனார் அவர்கள், அருண்குமார் நாயக்கர், ஜெயக்குமார் பரையனார். அப்ப ராசா கிட்ட மதுரையில் இருக்கிற நான் வந்தவன், நான் வந்து தமிழன் அவ்வளோதான் அப்படின்னா அது கலைஞருக்கு கலைஞர் சொன்னதுக்கு தான் சமம். கலைஞர் அவர்கள் தன்னை தமிழர் தானே சொல்லிக்கிட்டாரு. எந்த குடின்னு சொன்னாரா? வைகோ அவர்கள் எந்த குடின்னு சொன்னாரா? இங்கே இருக்கிற தமிழ் தேசியம் சொல்லிட்டு இருக்கிறவங்க தன்னை தமிழர்னு சொல்லிக்கிறாங்களே, தமிழர் குடியை பற்றி சொல்கிறாங்களா? அப்போ நீ தானே வசதி இருக்கு, தாழ்ந்து இருக்கு அப்படி நீ தானே அந்த கருத்தை இன்னும் நிலைநிறுத்துற? அப்போ தமிழர் குடி அகமுடையார் குடி என்னது தமிழருக்கான அடையாளம் சொன்னால் நான் வந்து இன்னொரு தேவேந்திரருக்கு எதிரானவன், நான் அகமுடையார்னு சொன்னால் ஒரு நாடாருக்கு எதிரானவன், நான் அகமுடையார்னு சொன்னால் ஒரு முதலியாருக்கு, நான் அகமுடையார்னு சொன்னால் ஒரு கோணாருக்கு எதிரானவன். இந்தபடி இந்த இதை உடைக்கணும். இதை உடைத்தறிந்து நமது தமிழர் குடியரசுக் கட்சி இன்று துவங்கி இருக்கிறாங்க. இதை இந்த அந்த அறிக்கையை பார்த்த உடனே மிக்க மகிழ்ச்சி. விடுதலைக்கான திறவுகோல், இனம் கண்டறிதலில் தோத்து போனோம், இனம் கண்டறிதலில் தோத்து போனோம். கலைஞர் யாரே? தமிழர். எப்படி தமிழர்? அவர் தன்னை தமிழன் சொல்லிக்கிட்டாரு, நிறைய தமிழ் புலமையாக பேசுவார், தமிழ் கவிதைகளை ஏற்றுவார், தமிழர் தமிழர்னு திணைக்கும் சொல்லிக்குவார். யாரியா நீயே? தெலுங்க. அப்போ இனம் கண்டறிதலில் தோத்து போனோம், யார்த்து கேட்கல, நம்மளை யாரையும் சொல்ல விடலை. நான் அகமுடையாருன்னு சொல்லிட்டேனா இன்னொரு பறையனாருக்கு எதிரானவன், நான் அகமுடையாருன்னு தமிழருக்கான அடையாளம் சொல்லிட்டேன் அப்படின்னா இன்னொரு வன்னியருக்கு எதிரானவன், சொல்ல விடலை. தமிழன் நானு, கலைஞர் தெலுங்க, அவன் தமிழர்னு சொல்கிறான், நான் அகமுடையாருன்னு சொன்னால் நான் எல்லாத்துக்கும் எதிரானவன். இதுதான் இங்கே, இது இங்கே உடைக்கப்பட்டிருக்கு. தமிழர் குடியரசுக் கட்சியில் அது உடைக்கப்பட்டிருக்கு. தமிழர் குடியரசுக் கட்சியில் உடைக்கப்பட்டிருக்கு. நமது தமிழரின் விலங்கு உடைக்கப்பட்டிருக்கு. இதுதான் இதன் அடிப்படையில் தமிழர் குடியரசுக் கட்சி என்றும் நடந்தேறி தமிழருக்கான விடுதலை எடுத்து சொல்லுங்கள் கூறிக்கொன்று விடைபெற்றுக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.